சண்முகி, இது என்ன நம்பர் எழுதி பென்சில் அடிச்சு வச்சிருக்கா? அதுவா? அது நம்ம கவுன்சிலிங்ல நான் 1 இயர் கார்த்திக் கூட சேர்ந்து இங்கதான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் கிடைக்கும்னு சொன்னதுனால அதான் அவங்க சொன்ன நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளா இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 36 நாள் முடிஞ்சிருக்கு ராஜிமா, இன்னும் 329 நாள் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து பறந்து போயிடுவேன், ஒரு ஃப்ரீ பேர்டா. என்னமா சண்முகி நினைச்சதா இப்படி இருக்கீங்களா? இல்ல கார்த்திக், எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இருக்க போறேன், இன்னும் எவ்வளவு நாளைக்கு போக போறேங்கிற கணக்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு வரோம். கண்டிப்பா சண்முகி மனசு மாறுவா. முதல்ல நீங்க சாப்பிடுங்க கார்த்திக். சண்முகி இங்க இருந்து போக இன்னும் 329 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவ ஃப்ரீ பேர்டா. எவ்வளவு சந்தோஷமா சொன்னா தெரியுமா? கல்யாணமே வேண்டான்னு சொன்னவள நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாசத்தை காமிச்சு கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சோம்ல, அதை எந்த நம்பிக்கையில நாம பண்ணமோ அதே நம்பிக்கையில இப்ப நான் சொல்றேன், கண்டிப்பா சண்முகி மனசு மாறுவா. அதை நான் கண்டிப்பா செய்வேன்.